ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். 6 வெங்காயம், 5 தக்காளி எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இஞ்சி இந்த சைஸ் எடுத்திருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு 1 பச்சை மிளகாய், 1/2 கைப்பிடி பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். உப்பு, இந்த மசாலா வந்து வடகரிக்கு நம்ம ரெடி பண்ண அதே மசாலா தான். ஹோம்மேட் மசாலா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு மட்டன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மட்டன் நல்லா ஊறட்டும், நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். குக்கரில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை, ஜாதிபத்ரி 1 ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் 3, கல்பாசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 6 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 4 பச்சை மிளகாய், இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுக்கணும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இஞ்சி பூண்டு விழுது 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் ஆயில் பிரிஞ்சு வரணும். ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. 5 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கல் உப்பு சேர்த்துறேன். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருக்க மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ புதினா கொத்தமல்லி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. தண்ணி அதுவே வந்திருக்கு, நம்ம ஆடே பண்ணல. க்ளோஸ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் வேக வச்சிடலாம். 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். 1/2 மணி நேரம் மட்டன் வேக வைக்கிறப்போ நடுவில் எடுத்து 1 வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் தீயாமல் வரும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, நான் மட்டன் வேக வச்சதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக தீயாமல் நல்லா வந்திருக்கு. நம்ம தண்ணி கூட ஆட் பண்ண வேண்டியதில்லை. மட்டன் நல்லா கிரேவியாக வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரைஸ்க்கு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். 3¼ கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 லெமன் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்ச உடனே தான் அரிசி சேர்க்கணும். அரிசி சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். வெயிட் போட்டுட்டு கரெக்டாக 10 நிமிஷத்தில் பிரியாணி ரெடி ஆகிடும். நான் இன்றைக்கி தயிர் பச்சடிக்கு தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷம் ஆனோடனே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆன உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி நல்ல வாசனையாக இருக்குது. அரிசியும் குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. மட்டன் நல்லா வெந்திருக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏமாஸ்டி ஃபுட்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.